அக்னி வெயில் தொடங்குவதற்கு முன்பே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள மருத்துவர்கள் தரும் ஆலோசனைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் தற்போதே வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வாட்டி வதைக்கிறது. மார்ச் ஏப்ரல் மாதங்களிலேயே வெயில் சதமடித்து வரும் நிலையில் அக்னி நட்சத்திரத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என மக்கள் புலம்பி வருகின்றனர். குறிப்பாக வெயில் காலத்தை பொறுத்தவரை அம்மை, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனிடையே கோடை காலத்தில் மக்களின் தாக்கம் தீர்க்கும் விதமாக இளநீர் தர்பூசணியின் வரத்து அதிகரித்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் தொடங்கிய தர்பூசணி சீசன் காரணமாக சந்தைகளில் தற்போது தர்பூசணிகள் குவிந்து வருகின்றன. 60 நாட்களை மட்டுமே ஆயுட்காலமாக கொண்ட தர்பூசணி 1 கிலோ 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மரக்காணம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்பட்ட தர்பூசணி பழங்களை மக்கள் அதிகம் விரும்பி வாங்கிச் செல்வதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்பொழுது சீசன் தொடங்கிவிட்டது. இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் தான். அதுக்குள்ள இந்த சரக்கு வந்து நல்ல டேஸ்டாக விற்பனைக்கு வந்துடும். சென்னை வாழ் மக்களுக்கு வந்து வேற எந்த பொருளும் குளிர்பானங்களை சாப்பிட்றத விட இது வந்து இயற்கையான முறையில் இந்த பழங்களை விளைகிறதுனால இதை ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. வியாபாரிகளும் வரத்து இந்த கோயம்பேடு வணிக வளத்துக்கு அதிகமாக வந்து கொண்டு இந்த பழங்களை வாங்கி செல்கிறார்கள். வெயில் காலங்களில் உடலுக்கு குளிர்ச்சி தரும் தர்பூசணி, கிர்னிப்பழம், இளநீர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதுடன் புரதச்சத்து நிறைந்த உணவுகளையும் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் கருதுகின்றனர். வெயில் காலங்களில் உடலுக்கு அதிகளவு நீர்ச்சத்து தேவைப்படுவதால் தர்பூசணி, இளநீர், கிர்னி போன்றவை சாப்பிடுவதன் மூலம் உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தர்பூசணி குடிக்கிறது, நம்ம இளநீர் குடிக்கிறது, கிரணிப்பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து சீஸ்னலாக இப்போது வந்து இந்த வெயில் காலத்துக்காக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருதுன்னா நம்ம வந்து அதை உபயோக பண்ணுறது ரொம்ப நல்லது. உப்பு அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை தவிர்த்து நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் தண்ணீர் அதிகம் பருக வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்ஸ் உப்பு போட்டது, ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பு போட்டது. எங்கேயுமே தண்ணி அதிகமாக, நான் ஏன் ரசம் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னது காரணம் என்னென்னா தண்ணியில் டேஸ்ட் கிடையாது. டேஸ்ட் வர வச்சுக்கிறதுக்கு நீங்கள் புளிப்பு சேர்த்துக்கங்க. புளிப்பு சேர்த்துட்டிங்கன்னா காரம் தேவை, இல்லாட்டி அது வந்து பிக்கப்பே ஆகாது. ஆனால் இந்த 3 காம்பினேஷன் வந்தால் உப்பு அதிகமாகிடும். நீங்கள் எப்போ உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறீங்கோ அப்போ தண்ணி தாகம் அதிகமாகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெறும் கிரேவிஸ், நீங்கள் வந்து காய்கறி கூட நிறையா கிரேவிஸ் அதில் அந்த மாதிரி, இல்லை வெறும் ரசம், வத்த குழம்பு, கார் குழம்பு இது மாதிரியே சாப்பிடாதீங்க. இட் இஸ் ஒன்லி ஃப்ளேவர்ட் வாட்டர், உங்களுக்கு எந்த உணவு கிடைக்காது. வாட்டி வதைக்கும் இந்த கோடை வெயிலில் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவது மட்டுமல்லாது நீர்ச்சத்து நிறைந்த பழங்களையும் தண்ணீரையும் அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலம் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஜெயாப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் முத்துக்குமார்.